இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையில் மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் போட்டி மொஹாலியில் துவங்கி இதில் டாஸ் வென்ற இந்தியனுடைய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் முதலில் பந்து விஜயம் தேர்வு செய்தார். முதலில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்களுக்கு 158 ரன்களையும் அடித்திருக்காங்க. இலக்கிய துரத்தை களமிறங்கிய இந்தியனுடைய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் 2 பந்துகளுக்கு எந்த ஒரு ரன்னும் எடுக்காமல் ரன் அவுட் ஆகியிருக்காரு. 14 மாதங்களுக்கு பிறகு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் விளையாட ரோஹித் அவர்களுக்கு 2-0 என்று ஆட்டமிழந்து ரஷ்ய மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கார். இதனைத் தொடர்ந்து கில் அவர்களும் 12 பந்துகள் 23, திலக் வர்மா 22 பந்துகளுக்கு 26 இருவருமே அதிரடி காட்டவில்லை. இதனால இந்திய அணிக்கு பின்னடைவு ஏற்பட சமயத்தில் நம்ம தூபே மற்றும் ஜிதேஷ் சர்மா இருவருமே அதிரடியாக விளையாட ஆரம்பித்திருக்காங்க. அப்பொழுது ஜிதேஷ் சர்மா அவர்கள் 20 பந்துகளுக்கு 31 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்திருக்காரு. ஸ்வாம் தூபே அவர்கள் கடைசி வரை விளையாடி 40 பந்துகளில் 5 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் உட்பட 60 ரன்களையும் எடுத்திருக்காரு. கடைசி வரை களத்தில் இருந்து நம்ம ரிங்கு சிங்கும் 9 பந்துகளில் 16 ரன்களையும் சேர்த்து வந்திருக்காரு. இந்த போட்டி முடிந்த பிறகு பேசிய ரோஹித் சர்மா அவர்கள் குளிர் மிகவும் அதிகமாக இருந்ததாக பந்தை பிடிக்கும் பொழுது கை வலித்திருக்கு, இருந்தாலும் போட்டி சிறப்பாக தான் நடந்து முடிந்திருக்கு, எங்கள் அணியுடைய ஸ்பின்னர்கள் சிறப்பாக செயல்பட்டனர், மேலும் வேகப்பந்து வீச்சாளர்களின் செயல்பாடும் திருப்தியாக தான் இருந்தது. தூபே, ஜிதேஷ் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் ஆகியோர் அபாரமாக பேட்டிங் செய்திருக்காங்க. ஒரு போட்டியில் ரன் அவுட் இருக்க தான் செய்யும், அதனை எதிர்பார்க்க முடியாது, ரன் அவுட் ஆனதும் முடிந்து போய் சிம்மன் கில் அவரிடம் திட்டுவிட்டேன் என ரோஹித் சர்மா அவர்களும் தெரிவித்து வந்திருக்காரு. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.